Hi friends, welcome to Home and Joy. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப சம்மர் டைம்ல வந்து கரண்ட் போயிடுச்சுனா வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தூங்கிறதுக்கு. சோ அதனால கேஷியாக்காக வந்து நாங்க வந்து ஒரு மினி ரீசார்ஜபிள் ஃபேன் வாங்கிருக்கோம். சோ அதோட அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவர்க்குள்ள தான் நமக்கு இந்த பாக்ஸ் தான் இருந்தது. சோ இப்போ இதோட பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரீக் ஏர்ங்கற பிராண்ட். அண்ட் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா GF6ங்கற மாடல். அதுக்கு அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம நைட் டைமில் வந்துட்டு லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பவர் வந்துட்டு 4000 mAh ரீசார்ஜபிள் பேட்ரி கொடுத்துருக்காங்க. வந்து அப் டு 16 hours வந்து ஓடும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கடுத்தது ஸ்பீட் லெவல் பார்த்திங்கன்னா 4 levels இருக்குது. அதுக்கடுத்தது இந்த முன்னாடி இருக்க இந்த கிரில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அழுக்காயிடுச்சுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்துட்டு யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக. சரி, பார்த்தீங்கன்னா இந்த வாரண்டி கார்டு அப்புறம் யூசர் மேனுவல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா குட்டியாக அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபேன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குட்டியாக நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம உள்ளங்கையில் வைக்கிற அளவு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து 5 blades கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த ஃபேன் ஸ்பீட் லிமிட். இது வந்து நம்ம 4 speed இருக்குது, level 1, level 2, 3 and 4ன்னு சொல்லிட்டு. இது நம்ம ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி திருப்பி ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த லெவல் நமக்கு போயிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து லைட்டு ஒரு 1 second இது வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் ஆன் ஆகும். அதே மாதிரி 1 second ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் இப்படி டச் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேன் வந்து ஆசிலேஷன் ஆகும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து சார்ஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி இங்கே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வாலில் கூட ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 screw கொடுத்துருக்காங்களே, இதை வந்து நம்ம கழட்டிட்டு இந்த ஃப்ரண்ட் கிரில்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள பிளேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 90 degree வரைக்கும் இதை நம்ம லிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 times நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 90 degree இது வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் சிம்பிளை வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு வாட்டி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிரும். இங்கே வந்து லைட் வந்து உங்களுக்கு காமிக்கும், ஒரு லைட் வந்து எரியற மாதிரி இதில் காமிக்கும். அடுத்தது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்பீட் லெவலுக்கு போகும். முன்னே விட இப்போ கொஞ்சம் ஸ்பீடு இது 3. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 speed level. ஸோ ஸ்பீட் லெவல் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைட் சிம்பிளை வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிருது. மறுபடியும் அதேவே இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் ஆஃப் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசிலேஷன் நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து திரும்புறதுக்கு மறுபடியும் இந்த லைட் சிம்பிளே வந்து ஜஸ்ட் இப்படி நீங்கள் ஒரு டைம் டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாருங்கள் இப்படி சுற்றும். ஸோ அதை டீப்பாக ப்ரெஸ் பண்ணோம்னா லைட்டு எரிஞ்சிட்டு மறுபடியும் டீப்பாக ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். லைட்டாக மட்டும் டச் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஆசிலேஷன் ஆகும், 180 degree ஆசிலேஷன் ஆகும். அதுக்கடுத்தது மறுபடியும் அதே பட்டனை வந்து லைட்டாக டச் பண்ணிட்டோம்னா ஆசிலேஷன் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நமக்கு அப்படியே ஸ்டேபிளாக ஒரே பக்கம் காற்று வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து பவர் பேங்க்கில் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி அதாவது பவர் கனெக்ட் பண்ணாலுமே நமக்கு வந்து ஃபேன் வந்து ரன் ஆகும். ஸோ அதுதான் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறோம். நான் வந்து பவர் பேங்க்கில் வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறேன். சூப்பருங்க, பவர் பேங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போவும் நமக்கு வந்து ஃபேன் வந்து ஓடுது. இப்போ அடுத்தது இதில் இருக்க மெயினான ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா
இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க பக்கத்தில் நம்ம வச்சுருக்கும்போது ஏதாவது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டச் தான். ஸோ அவங்க ஏதாவது தெரியாமல் டச் பண்ணிட்டாங்கன்னா நிறைய மூடெல்லாம் மாறிடும். அதனால் நமக்கு வந்து சைல்டு சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு பட்டனையும் வந்து அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு பீப் சவுண்டு கேட்கும். இப்போ பார்த்திங்கன்னா பீப் சவுண்ட் வந்துருச்சா, இப்போ வந்து இது வந்து சேஃப்டி லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன தான் டச் பண்ணாலும் இது வந்து இப்போ ஒர்க்கே ஆகலை. ஸோ இப்போ இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே மாதிரி அந்த பட்டனை வந்து ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு பீப் சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கர்சீஃப் வச்சு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேன் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஆன் பண்ணுறேன். இது வந்து லெவல் 1. ஸோ இப்போ பாருங்கள் லைட்டாக தான் வந்து மூவ் ஆகுது. அடுத்த லெவல் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். இது வந்து ஸ்பீட் 2. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வருது. இது வந்து ஸ்பீட் 3. ஸோ இது அதை விடவே இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வருது. அடுத்தது லாஸ்ட் லெவல் 4. இதில் பாருங்கள் நல்லா கர்சீஃப் வந்து பறக்கவே ஆரம்பிச்சிருது. ஸோ ஸ்பீட் லெவல் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்கள் கிட்ட வச்சா நல்லா ஸ்பீடாக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேனில் இருக்க லைட்டை வந்து நாங்கள் நைட் டைமில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு பிரைட்டாக தெரியுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஒரு நைட் லேம்ப் இருந்ததுன்னா எந்தளவு இருக்குமோ அந்தளவு இருக்குது. ஆனால் லைட்டும் ஃபேனும் நம்ம ஒரே டைமில் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ரொம்ப நேரத்துக்கு நமக்கு ஃபேன் வந்து ஓடாது. ஸோ சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேனோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபேனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 4000, நாங்கள் வந்து ஆஃபரில் வந்து 3000 வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.